வேதாகம கேள்வி பதில்கள். யோனா. யோனாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை: அமித்தாய். யோனாவில் வரும் மிகப்பெரிய நகரம் எது? விடை: நினிவே. பிராண பரியந்தம் யோனாவை நெருக்கியது எது? தண்ணீர்கள். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டதினால் என்ன உண்டாயிற்று? கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஏன் தர்ஷீஷுக்கு ஓடிப்போகும்படிக்கு யோனா கப்பலேறினான்? கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படிக்கு. 3 நாட்கள் யோனா தங்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தின இடம் எது? மீனின் வயிறு. யார் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்? பொய்யான மாயையை பற்றிக்கொள்கிறவர்கள். இன்னும் எத்தனை நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று யோனா சொன்னான்? 40 நாள். நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்று கர்த்தர் கேட்டதற்கு யோனாவின் பதில் என்ன? நான் மரணபரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். உன் தொழில் என்ன? நீ எங்கேயிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டதற்கு யோனாவின் பதில் என்ன? நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். யோனா எதற்காக பரிதபித்தான்? பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபித்தான். கர்த்தர் எதற்காக ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார்? அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்க. யாரெல்லாம் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள்? பெரியோர் முதல் சிறியோர் வரை. யோனா எதின்மேல் சந்தோஷப்பட்டான்? ஆமணக்கின் மேல். நினிவேயின் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நினிவே எங்கும் நிர்ணயம் பண்ணி கட்டளையாக சொன்னது என்ன? மனுஷரும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிப்பாராதிருக்கவும் மேயவும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். எதற்காக கர்த்தர் யோனாவை நினிவேக்கு எதிராக பிரசங்கிக்கச் சொன்னார்? அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. கப்பலில் இருந்த சரக்குகளை ஏன் கடலில் எரிந்துவிட்டார்கள்? பாரத்தை லேசாக்கும்படிக்கு. கப்பலின் கீழ்த்தட்டில் நித்திரை பண்ணின யோனாவிடம் கப்பல் மாலுமி சொன்னது என்ன? எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். எதற்காக நகரத்திற்கு கிழக்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு உட்கார்ந்திருந்தான் யோனா? நகரத்திற்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும். கர்த்தர் யோனாவிடம் நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்று எத்தனை முறை கேட்டார்? 2 முறை. மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தும் அவர்களால் கூடாமற் போனது ஏன்? சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால். யோனா எதுவரை எரிச்சலாயிருப்பது நல்லது என்றான்? மரண பரியந்தம். யோனா எதற்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டான்? ஆகிலும் எதை இன்னும் நோக்குவேன் என்றான்? உமது கண்களுக்கு முன்பாக தள்ளப்பட்டேன், உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன்.
யோனா புஸ்தகத்தில் உள்ள மொத்த வசனங்களின் எண்ணிக்கை எத்தனை? 48 வசனங்கள். எந்த அதிகாரத்தில் யோனா மீனின் வயிற்றில் மனந்திரும்பி ஜெபிக்கிறான்? 2. கர்த்தர் பரிதபித்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத நினிவேயின் மனுஷர் எத்தனை பேர்? 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர். கப்பலில் இருந்தவர்கள் யோனாவை கடலில் தூக்கி எரியும் முன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொன்னது என்ன? இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர். யோனா நகரத்தில் பிரவேசித்து எத்தனை நாள் பிரயாணம் பண்ணி 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொன்னான்? 1 நாள் பிரயாணம் பண்ணி. நானோவெனில் எப்படி உமக்கு பலியிடுவேன்? நான் பண்ணின எதை செலுத்துவேன்? துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். எது கர்த்தருடையது? இரட்சிப்பு. தொடர்ந்து இது போன்ற வேதாகம கேள்வி பதில்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.